ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையல் இசி. நம்ம சுட சுட சுட்டு போட தோசை சாப்பிட்ணுமா, அப்போ இந்த மாதிரி சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக, காரமாக, தக்காளி இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்கும், அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கடாயிலெல்லாம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, சீரகம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. எப்பயும் போல் வெந்தயம் வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நான் வந்து இதில் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் நம்ம வறுத்துக்கணும். நல்லா வறுபடணும், கருக விடாதீங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய பூண்டு எடுத்து சின்னலாக ரிமூவ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா பூண்டு பொரிஞ்சிச்சுன்னா நம்மளோட சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதோட காலத்துக்கேற்ப நான் வந்து ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி சேர்த்து செய்யும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க, வதக்கிட்டே இருங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எதுவுமே கருகக்கூடாது, தீயவும் கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக 1 பில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த சட்னி வந்து ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் வதக்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம கருகாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இப்போ மறுபடியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கோழி சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குனா தான் புளி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 நாள் ஃபுல்லாக சட்னி வந்து கெடாது. அதுக்கப்புறமா நான் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பளபளபளன்னு வதக்குங்க, எதுவுமே கருகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கின அப்புறம் இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆற வச்சு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சப்புறம் இந்த மாதிரி இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் அரைச்சிங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எப்பவுமே போல் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். மீன்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ